ஹாய் மக்கள், எல்லாரும் இருக்கு நல்லா இருக்கீங்களா? நம்ம தூத்துக்குடி வந்திருந்தோம். தூத்துக்குடி வந்து நம்மளுடைய கம்பெனிலேயே வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் மீட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஆனால் நம்ம தூத்துக்குடி ஜிம்கானா கிளப்பில் வந்து ப்ரோக்ராம் இருந்தோம், வாங்க போவோம் கூடி போயிடலாப்பில். ஏன்னா ஜிம்கானா கிளப் எனக்கு முதல்ல ஒன்றும் புரியல. அது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கான அந்த ஜிம்கானா கிளப் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கும் சரி, அதை என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி, அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது ஜிம்கானா கிளப். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு நான் நம்மளுடைய ஃபேமிலி சக்தி என்ன சக்தி என்ன ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து நிறைய கடைகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சக்தி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஒருத்தங்களாக வந்து உங்கள் செல்ஃபி நிறைய மாதிரியான ஸ்டால்கள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோம்மேடு கேக்ஸ் இருக்குல்ல, கேக்ஸ் டோனட்ஸ் இந்த மாதிரிலாமே இவங்க வந்து ரெடி பண்ணி சிஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. யாருக்காவது நம்ம தேவையான அந்த பர்த்டே பார்ட்டி, வீட்டு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம்னா பார்ட்டினாக்கா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூன் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து கேனில் இது மாதிரி அடித்து ஃபார்ம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் உங்களுடைய ஜஃபிரா ஃபுட்ஸ்லையுமே வந்து இதே மாதிரியான கேன்டு ஃபுட் எல்லாமே வர இருக்குது. கண்டிப்பாக எதிர்பாருங்க, கூடி சீக்கிரம் வரும். அதுக்கான வேலைகள் எல்லாமே இப்போ வந்து அண்டர் ப்ராக்ரஸில் இருக்குது, கண்டிப்பாக எதிர்பாருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் சங்ஸின் ஆயில், இதை விட நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷுடைய விஷயங்கள் எல்லாமே வர இருக்குது, கேண்ட் ஃபுட்டில் வர இருக்குது. கண்டிப்பாக எதிர்பாருங்க, கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக எப்பயுமே இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே கண்டிப்பாக வந்து ஜஃபீர் ஃபுட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கும் ப்ரானில் வந்து சமோசா, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் வந்து கட்லெட், இதெல்லாமே ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கும் ஃப்ரூட்ஸுடைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. பசுமை பழங்கள் சொல்லிட்டு நிறைய விதமான பழங்கள் வந்து இவங்க இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம உள்நாட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக வந்து ஃப்ரூட்டாகவும் சேல் பண்ணாங்க, அப்புறம் கட் பண்ணி வச்சு பீசஸாகவும் வந்து கப்பில் வச்சு சேல் பண்ணாங்க, இப்போ ஃப்ரெஷ் ஜூஸஸாகவும் சேல் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே நம்ம வந்து எனக்கு பிடிச்ச ட்ராகன் ஃப்ரூட்டுமே இருக்குது. ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்லேயுமே வந்து இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு என்ன தெரியுது அவங்களுக்கு புளி, ஆனால் வந்து இனிப்பான புளி சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரான் சமோசா, அப்புறம் வந்து கிராப்பில் உள்ள இது சீஸ் பால்ஸு எல்லாமே வாங்கினோம். இதெல்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் டீ மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்டு இருந்துச்சு. டீ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டீஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஃப்ரைஸ் இருந்துச்சு, ரோல்ஸ் இருந்துச்சு, அதுக்கு மட்டும் சீஸ் பால்ஸ் இருந்து சிக்கன் பப்பான் அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதில் நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பசங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட்டில் இருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்வீட் பன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் எக் பன், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாகவே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபுட் வாங்கிட்டோம், ட்ராகன் ஃபுட் வாங்கி சாப்பிட்றேன். பக்கத்தில் யார் நினைக்கிற நம்ம சக்தி என்னுடைய வைஃப் நினைக்கிறாங்க. இது சக்தியினுடைய பாப்பா, ஸ்ரீநிதி பாப்பா இருக்காங்க. இந்த ரூபாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பீஸாவில் இருந்து பாஸ்தாவில் இருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாயாசம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்கள்லாம் விளையாடுறது வந்து அந்த காலத்துக்கு நம்ம விளையாண்டா பம்பரம், பம்பரம் விட்டுருந்து வச்சுருந்தாங்க. பம்பரம் விட்டுறது வந்து எனக்கு நல்லா பிடிக்கும், சின்ன வயசில் வந்து நல்லா தெரிஞ்சு விளையாடுவோம். நாங்கள் வந்து வெட்டு கட்டி விடுவோம், பம்பரத்தை வந்து உடைக்கிற பம்பரம் உடக உடைக்கிறவங்களோட பம்பரத்தை வந்து அடித்து உடப்போம். அந்த மாதிரிலாம் வந்து விளையாடுவோம். பாம்பு விளையாட்டு பாம்பு விளையாட்டு வந்து பெருசாக வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து விளையாண்டுருப்போம். பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸு எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கும் இதே மாதிரி வந்து இந்த பாம்பட்டை இருக்கும். இந்த பாம்பட்டையை வச்சு நாங்கள் வந்து டைம் போட்டு விளையாடுவோம். காயக்கட்டை காயக்கட்டை வச்சு உருட்டி வச்சு இது விளையாடுவோம். யாருமே வந்து அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பசங்களாலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களும் எடுத்து விளையாண்டுருந்தாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், சரி இது நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பசங்க சரி கொஞ்சம் விளையாடட்டும் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா என் ஒய்ஃப் வந்து பம்பரம் சுத்தணும் அப்படின்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் முடிச்சதோட வாங்கி கொடுத்தேன். பம்பரம் விளையாடுறதுலாம் வந்து பல வருஷம் அது நான் விளையாண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் இருக்கும் விளையாண்டு. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விளையாட்டு, டைம் பாஸ் ஆகிறது தெரியாது, நல்லாயிருக்கும். என் ஒய்ஃப் வந்து பம்பரம்
சரியான சந்தோஷம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன வயசில் விளையாடுறத நல்லா பாருங்க என்னென்னு தெரியும் உங்களுக்கு. தாயக்கட்டை தாயின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம தாயத்தை போட்டு போட்டு விளையாடுவோம்ல அந்த விளையாட்டு. இதெல்லாமே நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்துச்சு. அப்புறம் சோவி வச்சு விளையாடுறது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பல்லாங்குழி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகள் வந்து இப்போ வந்து வச்சுருந்தாங்க. இந்த தாயக்கட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தாயக்கட்டை வச்சு தான் வச்சு விளையாடுவோம். இது பல்லாங்குழிலாம் வந்து சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. சின்ன வயசில் உட்காந்து விளையாடுறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் விளையாடுறது. குடும்பத்தோடு உட்காந்து விளையாடுவோம் பார்த்திங்களா, அந்த சந்தோஷம்னா இப்போ எங்கே இருக்குது? பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனு, மொபைலு, டிவி, அப்புறம் இன்டர்நெட்னு போயிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கும், அதாவது நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ரொம்பவே டைம் பாஸ் ஆகும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஃபேஸில் வந்து ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் ஆர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கனாக்கா டெடி பியர் இருக்குல்ல, டெடி பியருடைய படம் வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. டெடி பியர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பாப்பாவை வந்து அழகாக வரைஞ்சிட்டாங்க. ஆனால் அது பொறுமையாக இருக்கணும் அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீநிதி பாப்பாவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ரெயின்போ இருக்குது பார்த்திங்களா, ரெயின்போ வந்து நல்லா இருக்குண்டு ரெயின்போ சொல்லியாச்சு. முதல்ல வந்து பாப்பா வந்து வேணான்னு தான் சொன்னால், பயமாக இருக்குண்டு வேணாம் வேணான்ட்டு நமக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா அந்த ரெயின்போ வந்து இந்த சிஸ்டர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வரைஞ்சி விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையான ரெயின்போ மாதிரியே வந்து அவங்க வந்து கலரிங் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்மளோட வாட்டர் கலர் மாதிரி கிடையாது, ஆயில் பெயிண்ட் மாதிரி. இது வந்து நம்ம வந்து எதுவும் தொடச்சா மட்டும்தான் போகும், நார்மல் தண்ணி பட்டெல்லாம் போகலை. ஏதாச்சும் நம்ம காட்டன் கிளாத்து இது கிளாத்ஸை வச்சு ஏதாச்சும் நம்ம இழுத்துட்டோம்னா மட்டும்தான் வந்து போகுது. ஒரு நல்லாவே இருந்துச்சு இந்த பெயிண்டிங். ஸ்ரீநிதிக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா சஹின்மே பண்ணான், அவர் பெயிண்ட் பண்ணான். அவனுமே பார்த்திங்கனாக்கா எனக்கு ரெயின்போ தான் வேணுன்ட்டு நின்ட்டான். ஆனால் அவனுக்குமே ரெயின்போ தான் போட்டு விட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம சூஸ் பண்ணுறது வந்து அவங்க வந்து நமக்கு வந்து அழகாக வந்து வரைஞ்சி விட்ருவாங்க. நிறைய மாதிரியான பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரைஞ்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது எல்லா பிக்சர்னு பார்க்குறதுக்கு. ஸ்ரீநிதி வந்து பொறுமையாகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும். அது அழகாக வந்து அந்த சிஸ்டர் வந்து வரைஞ்சி விட்டாங்க. அதாவது நேச்சுரலாகவே வந்து ஒரு ரெயின்போ இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியும் வந்து வரைஞ்சி விட்ருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பாப்பா பாருங்கள், டெடி பியர் பாப்பா, சரியான சேட்டை நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து டெம்பரரி தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து சோப் போட்டு குளிச்சிட்டோம்னாவே போயிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிளாத்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது கிளாத்ஸ் மீன்ஸ் வந்து ஃபீடிங் பண்ணும்போது உங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான கிளாத்ஸில் இருந்து சரி எல்லாமே வந்து ஒரு நல்ல மெல்லிசான காட்டன்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரியான டீ எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் வந்து சேல் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டீஸ் எல்லாமே இருக்கக்கூடிய, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா வகையான டீயுமே வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் எல்லாமே இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் எல்லாமே இருந்தது. நிறையா பொருட்கள் இருந்தது, அதாவது நம்ம சின்ன இடமா இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஈவெண்ட் நடத்தினவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சக்தி அண்ணன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சக்தி அண்ணனுக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க, சக்தி அண்ணனுடைய சப்ஸ்கிரைபரு, அவங்க வந்து அவங்களுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்து ஸ்டால் போட சொல்லியிருந்தாங்க இங்கே. ஏன்னா ஏற்கனவே வந்து நெய்தல் கலை நிகழ்ச்சியில் வந்து அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்கல்ல, நெய்தல் கலை நிகழ்ச்சியில் வந்து ஸ்டால் போட்டது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் இங்கேயுமே போட சொன்னாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் வந்து ஸ்டால் போட முடியல. இது குர்தம்மான்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பிராண்ட், இது குர்தம்மால் வந்து சென்னையிலேருந்து இவங்க இருக்கிறாங்க. இவங்களுமே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா தான் ஹோம்மேட் டைப்லேயே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓவரால் ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ நிறையா விஷயம் பார்த்துருந்தோம், நல்லாவே இருந்தது.
இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து ஒரு சுக்கு காப்பி வச்சுருந்தாங்க, தம்பி நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுக்கு காப்பி வந்து இல்லைம்மா இப்போ தான் டீ சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பாட்டி வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை தம்பி காசுலாம் வேணாம் தம்பி, இல்லை பாட்டி காசுக்காக இல்லை பாட்டி, இப்போ தான் நான் டீ சாப்பிட்டேன் இருக்கட்டும் பாட்டி நான் போகும்போது குடிக்கணுன்ட்டு அதே மாதிரி சுற்றி கீத்து இருந்து கடைசியில் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்க அன்புக்காக வேண்டி அந்த சுக்கு காப்பி நான் வாங்கி குடித்தேன். அது வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரியான கம்பெனிஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். வளர்ந்து வர கம்பெனிகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது எல்லாமே. வந்து எல்லா உணவுப் பொருட்களையுமே வந்து ஒரு ஹோம்மேட் மாதிரியே அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க, அதுதான் இதனுடைய ஹைலைட்டு. ஏன்னா எப்பயுமே வந்து சின்ன கம்பெனி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும், ஏன்னா நிறையா மகளிர் தான் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணணும். நிறையா குடும்பம் வந்து நல்லாயிருக்கு, ஏன்னா அவங்களோட முயற்சி அவங்க ஒழிப்பு எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கோலி சோடா வச்சுருந்தாங்க. கோலி சோடா வந்து பன்னீரில் இருந்து அவங்க மென்ட் ஃப்ளேவர் அப்புறம் ப்ளூ எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. காஸ்மெட்டிக்ஸில் வந்து அவங்க சொந்தமாக செய்யக்கூடிய சோப்பு வகைகள் அந்த ஹெர்பல் சோப்பு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மித்த மித்த இதுகளுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. வாட்சஸ் எல்லாமே இருந்தது. நம்ம ஆளுங்க நம்மளை சும்மா விடுவாங்களா, உடனே வாட்ச் வாங்கி கொடுங்க வாட்ச் வாங்கி கொடுங்க. நாங்கள் இருக்கிறமே வாங்கி கொடுத்த வாட்செல்லாம் எங்கடான்னு கேட்டேன், அதுக்கப்புறம் பதிலே காணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா இந்த செப்பல்ஸ் எல்லாமே லேடிஸு யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இருக்கும் அந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த வில்லேஜ் கீன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நெய் பிராண்டு வாசமான நெய் ஒன்று இருந்தது. ஸோ அதேமே எடுத்து நான் கேட்டேன், ஒரு கிலோ வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. அதாவது 250 கிராம் பார்த்தீங்கன்னாக்கும் 250 ருபீஸ் சொன்னாங்க. இது வந்து ஆர்கானிக்காக அவங்க செய்யக்கூடிய நெய், அதாவது கிராமத்தில் செய்யக்கூடிய நெய் திருநெல்வேலியை அந்த இந்த கம்பெனியோடைய இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கிங் கூட இருந்தது. அதாவது ஒரு வித்தியாசமான பேக்கிங், அதாவது இந்த சாக்லாம் மேலே கட் பண்ணி வச்சுட்டு ரோல் பண்ணி டைப் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கிங்னே சொல்லலாம். அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாத்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் இருக்குல்ல, கிளிப்ஸ் எல்லாமே ஒரு பேப்பர் மாதிரி உள்ள மெட்டீரியலே பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு பீஸ் வந்து 150 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேப்பர்லேருந்து எல்லாம் ஹோம்மேடாகவே அவங்க செய்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த பேப்பர்லேயே வந்து கட் பண்ணி கட் பண்ணி செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வேலைக்கு தான் காசு. ஸோ அந்த மாதிரி வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான ரெண்டு பேரும் நம்மளை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸ்ப்ளோர் தமிழ்னு சொல்லிட்டு தூத்துக்குடி சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க வந்து ஏற்கனவே இன்ஸ்டாலன் சாட் பண்ணியிருக்காங்க, தம்பி என்னை பார்த்துட்டு ஹா என்ன அப்படின்னாங்க. இந்த வரம் பிரதர்னு அவங்களது இப்போ பார்க்க போகிறேன். இவங்க தான் அவங்க எங்களுடைய சேனலையும் பாருங்கள், நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் யாரும் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ வச்சுருக்கோம். அது வரைக்கும் நன்றி, பை பாய்.